தற்போதைய டிஜிட்டல் உலகில் பல வழிகளில் மோசடிகள் அரங்கேற்றப்படுகின்றன. குறிப்பாக செல்போன்கள் மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்பி ஏமாற்றும் செயல் அதிக அளவில் நடைபெறுகிறது. அதுபோன்ற மோசடிக்காரர்களிடமிருந்து உங்களுக்கு வரும் போலி மெசேஜ்களை எப்படி கண்டுபிடிப்பது என இந்த பதிவில் பார்க்கலாம். மோசடி செய்பவர்கள் போலியான மெசேஜ், அழைப்புகள், இமெயில் போன்றவற்றை அனுப்பி ஒருவரது வங்கி கணக்கு குறித்த விவரங்களை பெற்று பணத்தை திருட முயற்சிக்கின்றனர். எனவே இத்தகைய போலி மெசேஜ்கள், அழைப்புகளை அலட்சியமாக எடுத்துக் கொண்டால் நாம் பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் இத்தகைய மோசடிக்காரர்கள் வங்கியிலிருந்து குறுஞ்செய்தி வருவது போல மெசேஜ்களை தவறாக சித்தரித்து அனுப்புவார்கள். எனவே முதலில் உங்களுக்கு வரும் மெசேஜ் எந்த எண்ணிலிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். வங்கிகளிடமிருந்து வரும் மெசேஜ்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட பேங்கின் பெயரை போட்டுத்தான் வரும். எந்த தனிப்பட்ட எண்ணிலிருந்தும் வங்கிகள் மூலம் மெசேஜ் அனுப்பப்படாது. எனவே தனிப்பட்ட எண்ணிலிருந்து வங்கி சார்ந்த குறுஞ்செய்திகள் வந்தால் அவற்றை நம்ப வேண்டாம். அதே போல உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளில் பிழை இருக்கிறதா என வாசித்து பாருங்கள். ஏனெனில் வங்கிகள் மூலம் அனுப்பும் குறுஞ்செய்திகள் துல்லியமாக பிழையின்றி இருக்கும். மோசடிக்காரர்கள் தானாக எழுதும் மெசேஜ்களில் பிழை இருக்கும் என்பதால் அவை போலியானது என தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களுக்கு பரிசு கிடைத்துள்ளது என வரும் எந்த மெசேஜ் மற்றும் அழைப்பையும் நம்ப வேண்டாம். ஏனெனில் அது நிச்சயம் போலியான மெசேஜாகத்தான் இருக்கும். வங்கிகளிலிருந்து ஒருபோதும் உங்களுக்கு இலவசமாக பரிசு கொடுக்க மாட்டார்கள். அதே நேரம் தவறுதலாக கூட அவர்கள் அனுப்பும் மெசேஜில் இருக்கும் லிங்குகளை கிளிக் செய்து உள்ளே செல்ல வேண்டாம். அதன் மூலம் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் திருடப்படும் வாய்ப்புள்ளது. இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு வருவது போலியான மெசேஜ் தானா என்பதை அறிந்து கொள்ளலாம்.